குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்டதுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் நடத்திக்கிட்டே எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. உங்களுக்காக சேம் அதே நான் ஃபாலோ பண்ணிடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸசைஸ் போவோம். தேர்ட் யூனிட் அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.4 ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங், அதில் மொத்தம் 4 சப் டிவிஷன்ஸ் இருக்குது. ஒரு ஒரு சப் டிவிஷனாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன், 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z த ஹோல் ஸ்கொயர், இதனுடைய சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ரைட், இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஐடென்டிட்டி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன ஐடென்டிட்டி இருக்கும் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். வி நோ தட் நான் எழுதலாம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதலாமா? ரைட், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த ஃபார்முலாவில், ஐடென்டிட்டியில்? ரீப்ளேஸ் ஏ பை 2x ஆமாம், பி பை 3y அண்ட் சி பை 4z. அதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ இதனுடைய வேல்யூஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ தேர்ஃபோர் 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? ஸோ ஏன்ற இடத்துல நம்மளுக்கு வேல்யூஸ் என்ன எடுத்துக்கிறோம்? 2x எடுத்துக்கிறோம். அப்போ 2x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது? 3y, 3y த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சியோட வேல்யூ நமக்கு என்னது? 4z, 4z த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 into ab, ஏவோட வேல்யூ என்னது? 2x, பியோட வேல்யூ என்னது? 3y ப்ளஸ் 2bc, பின்றது நம்மளுக்கு என்னது? 3y, சின்றது என்னது? 4z ப்ளஸ் 2ca, சி என்னது நம்மளுக்கு வேல்யூ? 4z இன்ட்டு ஏ வேல்யூ நமக்கு என்னது? 2x. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் சரியாக போயிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா? 2 ஸ்கொயர் பண்ணுங்கள், என்ன வரும்? 4. எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9. ஒய் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4z ஸ்கொயர் இல்லையா? அப்போ 4 ஸ்கொயர் பண்ணும்போது 4 4 16, 2 ஸ்கொயர் பண்ணும்போது z ஸ்கொயர் ப்ளஸ் இதை ப்ராடக்ட் பண்ணுங்கள், 2 into 2 4, 2 2 சார் 4, 4 3 சார் 12. இப்போ 12xy இருக்கிறதுனால xy ப்ளஸ் 2 3 சார் 6, 6 4 சார் 24, 24yz ப்ளஸ் இதை ப்ராடக்ட் பண்ணுங்கள், 2 4 சார் 8, 8 2 சார் 16, 16xz ஆர் இசட்எக்ஸ், எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? செகண்ட் ஒன், சேம் அதே தான் நம்ம இந்த ஃபார்முலாவும் பயன்படுத்த போகிறோம். மைனஸ் பி ப்ளஸ்